friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து எந்த கேம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓல்ட் ஸ்கூல் கேம். அந்த கேமுக்கு பேர் அல்கோடூ. அந்த கேமை பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த மாதிரி கேம்னா பண்ணுறேன்னு கேட்கலாம். ஏன்னா அது ஒன்லி என் 2D கேம். பட் ஆனால் இருக்கிறதே ரொம்ப ஃபன்னான கேம்னா அந்த கேம் தான் சொல்லலாம். ஏன்னா அதில் கிராஷ் பண்ணலாம், எஜுகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த கேமில். நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இப்போது வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளுக்குள்ளே போகிறீங்க. இதில் அல்கோடூ அப்படின்னு டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணி விடுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு அல்கோ பாக்ஸுன்னு இருக்கும். இந்த அல்கோ பாக்ஸை எக்ஸ்ப்ளோர் கொடுத்து விட்டு வெயிட் பண்ணி சர்ச் கொடுக்குறீங்க. சர்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிராஷபிள் கார்ஸ் இல்லை அன்கிராஷபிள் கார்ஸ், எந்த கார் வேணாலும் நீங்கள் போடலாம். ஈவன் ராக்டால்ஸ் கூட போடலாம். என்ன வேணுமோ அது, அந்த ஆர்டிஸ்ட் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு எல்லாத்தையும் உங்களுக்கு அழகாக எடுத்து தரும். இதில் உங்களுக்கு கார் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா கேம்ஸுமே பெரும்பாலும் நம்ம கார் தான் போட்டிருக்கோம். அந்த ரெண்டு ஆர்டிஸ்டோட பேர் ஒன்று அன்னோ அன்னேம்டு, ஆனால் இவர் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய கார்ஸ் வச்சுருப்பார், ஆனால் எல்லாமே ஸ்லோ, அதுதான் மைனஸ் பாயிண்ட். இவர் வந்து எல்லாம் ஸ்பீடாக இருக்கும், நல்லா கிராஷ் எஃபெக்ட்ஸ்னால் இருக்கும். ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கார்ஸ் தான் இருக்கும், இந்த இவ்வளோ தான் இருக்கும், மற்ற இதெல்லாமே இல்லை. ஸோ இப்போ வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நிறையா பேர் இருக்காங்க. இதில் வந்து இப்போது நான் அன்கிராஷபிள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அன்கிராஷபிள்னு கூட போடலாம். போட்டேன், கொஞ்சம் லோட் ஆகிட்டு எஸ் கிவங்க. ஏன்னா எல்லாமே அன்கிராஷபிள்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ஸ் எல்லாமே அன்கிராஷபிள்ஸ், கார் ரேஸ் இதுனா. ஸோ இது எல்லாமே அன்கிராஷபிள். ஸோ இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபியட் லியானா இந்த காரை டவுன்லோட் பண்ணிடலாம். எஸ் பண்ணியாச்சு நம்ம, எஸ் ஓப்பன். இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்துட்டோம். இதில் ஒளியே ஒரு ஃபன்னான திங் என்னான்னு சொல்லிக்கிறேன். இங்கே பேக் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் இருக்குது. இதை நீங்கள் பேக் போயிட்டு நீங்கள் ட்ராப் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கிராஷ் எஃபெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரியல் லைஃப் கிராஷ் போலேயே. ஆனால் ரியல் லைஃப்னால் அது வந்து சர்வைவ் பண்ணவே முடியாத அளவுக்கு தான். த்ரீ அழாக்க ட்ராப் பண்ணி விட்டுருங்க வண்டியை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி என்ன ஆச்சுன்ட்டு, ஃபுல் கிராஷ். இதுதான் நம்ம ஏர் பேக்னால் ஓப்பன் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை வந்து நீங்கள் கட் பண்ணணுன்னா இப்படி பண்ணிங்கன்னா கட் பண்ணி ஆயிரும். அப்புறம் இது வந்து இழுக்கிறது, இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் இழுக்கணும், இப்போ வீலை இழுக்கணும்னு வச்சுக்கோங்க, இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், அது பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டே இருக்கும். இப்போ ஃபுல் காரை நீங்கள் இழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கார் இங்கே இருக்குது, இதை நான் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். இதை ஃபுல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பண்ணி அப்படியே விட்டுடணும். விட்டிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு காரு. அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன், எப்படி நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே அந்த ஆரோஸ் பட்டன் தான் இருக்குது கண்ட்ரோல், ஜாய்ஸ்டிக்கோ எதை வச்சும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இதை இதை கிளிக் அந்த ஆரோஸை கிளிக் பண்ணிங்கன்னா வராது. இந்த பாஸ் பட்டன் இருக்குது பாருங்களே, இதை அமுத்தி விட்டிங்கன்னா தான் காரே மூவ் ஆகும், இல்லைனா சுத்தமாக எதுவுமே ஆகாது. சரி, இதை வச்சு நம்ம வந்து ட்ராப் டெஸ்ட்டு இப்போ இதை பண்ணியிருக்கோம். ஐயோ இது வேறு ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். சரி, இதை ஸ்டாப் பண்ணி விட்டு இதை வந்து ஃபுல் ஹைலேருந்து ட்ராப் பண்ணி விட்டுடலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம். ஓ வி அப்படியே வண்டி வழியே பிச்சுக்கிச்சு. ஓ மை காட், ஹுட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹுட் என்ன ஆச்சுன்ட்டு. இதை கூட பிடிச்சி வேணால் நீங்கள் தூக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்ட்டு. அப்புறம் அப்படியே கீழே விழுந்துடும். ஓகே, இந்த கார் போதும். நெக்ஸ்ட்டு டொயோட்டா கொரோலா. இந்த வண்டி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார் தான். இந்தியாவில் அவைலபிள், கிட்டத்தட்ட ஒரு 12 lakhs 15 lakhs வரும். ஓகே, இந்த கார் எவ்வளோ ஸ்பீடுன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஓ இதில் கிளிஃப் இருக்குது, சரி அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இப்படி போனால் நம்ம என்னது என்னது என்னமோ போட்டிருக்கியோ, வேன் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு.
நம்ம போகிறோம். ஆனால் இது வேன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலி ஒரு கார் தான், செடன் கார். ஓ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இந்த ஓ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு ரோடு ஓப்பன் ஆனிச்சு. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு, ஃப்ரண்ட் பம்பர் போச்சு. இது என்னது ரோல் ஓவர் ஹஸார்ட் ஸ்லோ டவுன். ஓகே ஓகே, ஸ்லோ டவுனே பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு வண்டி ஓ ஓ நோ 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 ஓ மை காட் ஓ நோ 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 ஓ ஓ என்ன அது நோ 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 நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது நோ எப்பா நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் வீலுக்கு எதுவும் ஆனால் நம்ம பாருங்க எங்கே போய் ஓ நோ 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 நம்ம எங்கேயோ பேக் சீட்டில் உட்காந்துக்கும் திடீர்னு ரூஃப் டாப்புக்கு வந்துட்டோம். ஓ மை காட் என்னமோ இது என்னமோ தள்ளி விடுது நம்மளே, எங்கே தள்ளி விடுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓ ஓ என்ன இது ஃப்ரெண்ட்ஸ் இது, ஓ மை காட் நோ ஓ என்னது ஸ்மைலி ஃபேஸா, என் பையன் வண்டியை நாசமாக்கி விட்டுட்டு ஸ்மைலி ஃபேஸு. ஓ மை காட் எப்போ நல்ல நம்பவே முடியல. இது 100 ஸ்டார் ரேட்டிங் நான் கொடுத்துட்டேன். ஓகே ஃபுல் செலக்ட் ஓனோ ஓ ஓ மை காட் நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபுல் செலக்ட் பண்ணிடலாம். எஸ் பண்ணியாச்சு. ட்ராப் டெஸ்ட் ஸ்டார்ட். ஓகே எவ்வளோ கிராஷ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓ மை அதே ஃபியட் எப்படி கிராஷ் ஆனிச்சோ, ரெண்டு வீலும் அப்படியே ஹுட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ட்ரங்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளில வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு கார் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கார் உங்கள்கிட்ட காட்டினா, நிசான் ஜூக் கட்ட போகிறேன் உங்கள்கிட்ட. லிமோசின். ஓகே இப்போ லிமோசின் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணேன். எஸ் இதுதான் நினைக்கிறேன். ஓ லோடிங் நோ 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 இது ஆஸ்ட்ரோ, சரி இதையும் காட்டிடுறேன். இப்போ நம்ம பேக் டெஸ்ட்டு பண்ணலாம். எஸ் பம்பர் போச்சு, லிக்விடிஃபை. இது ஒரு ஃபன்னான விஷயந்தான், இதில் லிக்விடிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டே போய் ஈவன் இந்த காரை கூட லிக்விடிஃபை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ட்ராப் டெஸ்ட். ஐயோப்பா ஓ மை காட் ஸ்ட்ரைட்டாக தான் ட்ராப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நோ ஓ மை காட் ஓ ஃப்ரெண்ட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் ஓ ஃப்ரெண்ட்டை பாருங்கள், அப்படியே பக்காவாக முன்னாடி இருந்தது போலே இருக்குது. ஆனால் இப்போ நான் என்னமோ பண்ணி விட்டதுனால ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கே ஹுட்டு லைட்டை ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த. ஓகே கட் பண்ணி விட்டேன் சாரி. ஆக்சுவலி லிமோசின் எங்கே இருக்குது, லிமோ ஐ திங்க் திஸ் இஸ் லிமோசின். எப் ஆஹா இது பைக். இதை லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். இதுதான் லிமோன்னு நினைக்கிறேன். லிமோ ஏன்னா அது வந்து நான் விளாண்டு பார்த்தபோது செம ஃபன்னாக இருந்துச்சா, அரைக்காரோடையே போணுச்சு வண்டி. ஓகே லோடிங் என்ன இவ்வளோ நேரம் எடுக்குது. மை காட் ஓ எஸ் பார்த்தீங்களா, இதுதான் இந்த மேப் வந்து ஆக்சுவலி டோஜ் செப்ரிங்னு ஒரு காரோடது, இந்த கார் கூட அதே டோஜ் செப்ரிங் தான். இந்த காரை மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஆஸ் அ லிமோசின். ஃபஸ்ட் நம்ம ஃபுல் மேப்பையும் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அரை வண்டியோடு போகலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எவ்வளோ ஸ்பீடு பிக்கப் எடுக்குதுன்ட்டு. ஆக்சுவலி லிமோசின் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறது வந்து இல்லீகல், ஏன்னா வண்டி வந்து 1 கோடிக்கு மேலே இருக்கும் லிமோசிங்கிறதுனா கிராஷ் கிட்டு. ஓ நோ 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 இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நோ ஜீசஸ் ஃபுல்லாக அப்படியே நசுங்கிடுச்சு, இன்னும் பூச்சியை நசுக்கிறது போல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கோ உமா ஐயோ சாமி ஆல்ரெடி கிராஷ் பண்ணது பத்தாதாப்பா, இது வேற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரை வண்டியோட போகிறோம். எஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடலாம் வண்டியை. ஓ செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஓகே எந்த இடத்துல வண்டி ஸ்டாப் ஆகும்னு தெரில, எந்த இடத்துல நம்ம உழுவோன்னு கூட எனக்கு தெரியல. அரை வண்டியாக போயிட்டுருக்கோம், ஒரு வீல் தான் இருக்குது. இது போல் ஒரு வண்டி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நானாக இந்த கேமில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓ மை காட் ஓ மை காட் சரி வண்டிக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓம் ஐயோ ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு வண்டி. அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டீட்டெயில்டாக இந்த சிம்பிள் இது இந்த டோர் எல்லாம் இருக்குன்னு. ஐயோ நான் ஒருத்தன் பாருங்கள் வீல் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப ஃபன்னான ஒரு காரை தான் பார்க்க போகிறோம். அந்த காருக்கு பேர் ஃபோர்டு கார்.
அந்த கார் வந்து இருக்கிறதுலையே எனக்கு ஒரு அக்லியஸ்ட் காருன்னு தான் தெரியுது. ஏன்னா அதோட ரியல் பிக்சர்ஸை பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார். இது யாராவது வாங்குவாங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனைக்கும் அதனே பார்த்தேன். ரெண்டு எக்ஸாஸ்ட்னால் இருக்கிறது ரொம்ப அநியாயம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டினா போய் ட்ரிஃப்ட் அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ப முடியாது. இத்தனைக்கே கன்வெர்ட்டபிள் வேறு. ஐயோ சாமி, பேக்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அக்லியாக இருக்குன்ட்டு. எப்பா சாமி, வாழ்க்கையில் ஒரு முறை கூட இந்த வண்டினா வாங்க மாட்டேன்ப்பா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3D இந்த கேமில் கொஞ்சம் அழகாக இருக்குது, ஆனால் இந்த ரியல் லைஃப்பில் மட்டும் பார்க்கவே முடியல. திடீர்னு இது வந்து இதுவும் ஃபோர்டு கார் தான், நியூ மாடல். இது கொஞ்சம் பரவாயில்ல, ஃபியஸ்டா போலவே இருக்குது. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு அதே ஃபியஸ்டா போலவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில, கிராண்ட் பிக்ஸா இது ஃபோர்டு காலையே. ஐயோ சாமி, நார்மலே நல்லா இல்லை, இதை கிராண்ட் பிக்ஸ் ஹீரோ வேறையா? ஐயோ சரி, இப்போ நம்ம ரியல் சி அல்கோடு கேமை விளையாடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ எடுத்தோடனே பாருங்களேன் எந்த வீலை சுற்றுன்ட்டு. இப்போ நான் ஃப்ரண்ட் வீலில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், ஐயோ என்னத்தையும் கிளிக் பண்ணி விட்டேனே, ஐயோ நம்ப இல்லை. இங்கே பாருங்களேன் இந்த ஃபோர்டுங்கிற அந்த லோகோ எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே ரியல் ஃபோர்டு போல. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். 3, 2, 1 பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே நான் பேக் வீலில் இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணலாம். இப்போ பேக் வீல் இங்கே பாருங்க, சுத்தவே இல்லை பாருங்க. ஓகே இப்போ நம்ம போகலாம். ஓ எஸ் கரெக்டு. சம்டைம்ஸ் நீங்கள் லக்கியாக இல்லைன்னா ஒரு ரொம்ப சோகமான விஷயம் நடக்கும். 3, 2, 1 இந்த விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லக்கியாகவே இல்லாதனால பாருங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டைம் இந்த ஒரு காரோட அப்டேட் நான் டவுன்லோட் பண்ணோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. என்னடா இது, இவ்வளோ தூரம் போயிட்டு டபான் இந்த ஒரு ரோலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேணால் நீங்கள் ரோல் பண்ணி விட்டுக்கலாம், டன் 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 டன்னு. ஆனால் அதை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு போய் டம்முன்னு கிராஷ் பண்ணி விட்டுருவாங்க வண்டியை, அப்புறம் ஃபுல்லாக டேமேஜாக போயிடும். சரி இப்போது நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கார் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தி நிசான் ஜூக். நிசான் ஜூக் இங்கே போய் சர்ச் போடலாமா வேணாம், இங்கே இருக்கும். எஸ் இங்கே தான் நம்மளோட ஜூக் 2010. இது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத கார் தான், ஏன்னா அதோடய மாடல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வண்டி. நிசான் ஜூக், யா எஸ் வாவ். இது நியூ மாடலு, ஆனால் இது ஓல்டு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சிரிப்பு வருது ஒரு சைடு, அப்புறம் ஒரு மாடியும் இருக்கு. இதை பாரு, இதுனா ரேஸ் காரா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ சாமி, ரெண்டு எக்ஸாஸ்ட் வேற. ஐயோ லோ ரைடர் வேற பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி தான் வாங்க? ஓ மை காட், ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஃப்யூச்சர் வண்டியா? நோ வே. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பென்ட்லி போல இருக்கு. ஓ மை காட், நான் நம்பவே மாட்டேன். திடீன்ட்டு இது ரேஞ்ச் ரோவர் போல் இருக்குது, திடீர்னு ஃபார்ச்சுனர் போல் இருக்குது. ஓ மை, ஓ நோ, எப்போ இனி இந்த வண்டியை பார்க்கல. நோ நோ நோ, ஃபுல்லாக மாடிஃபைடாகவே இருக்குது. ஓகே இப்போ நம்ம ரியல் வண்டிக்குள்ளே போயிடலாம். இதான் நம்ம லாஸ்ட் வண்டி, இதை நம்ம பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம வீடியோவை. எஸ் இதில் தான் இதுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து இதில் தான் இந்த கிளிஃப்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் இதுலேருந்து தான் கண்டுபிடிச்சேனே. ஏன்னா நான் ஹாயாக பின்னாடி போயிட்டு இருந்தேன், திடீர்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா இது போல் மவுண்டைன் போல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே இந்த ஒரு ரெண்டு பஸ்ஸு போல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு திடீர்ட்டு பேக் ஃபுல்லாக போய் பஸ்ஸு மேலே போய் ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. ஓகே இப்போ நம்ம பேக் லைட்டாக போய் ஸ்டாப் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம பிடிச்சி விட்டுடலாம் வீலை. 3, 2, 1 கவுந்தர் வண்டி. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஓகே 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 ஓகே, நம்ம இப்போ எதுவுமே நான் ஆப்ரேட் பண்ணல. இந்த பாருங்களே இதில் ஒளி அந்த கிராஃபிக்ஸை திரும்பி இந்த லைட் ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆன் ஆஃப், ஆன் ஆஃப், ஆன் ஆஃப். ஓகே இன்னொரு தடவை பண்ணிடலாம் அதை. எஸ் கோ, டைங் 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 பேக். எஸ் எஸ் ஓகே. இப்போ நம்ம ஃபுல் செலக்ட் பண்ணி ஒரு ட்ராப் டெஸ்ட் பண்ணி விட்டு வீடியோவை என் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த கார் தான் தி கார் ஆஃப் தி வீக்குன்னு கூட சொல்லலாம் இன் அல்கோடு. ஏன்னா இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த மேப்புங்கிறதே. வாவ்,
இந்த கார் கண்டிப்பாக என்கிட்ட இருந்து ஒரு 3 ஸ்டார்ஸ் வாங்கிடுச்சு. ரியல் லைஃப்பில் எவ்வளோன்னு தெரியல. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங் எவ்வளோன்னு குளோபல் ஆப்பில் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சாரி, அப்புறம் உங்களுக்கு இந்த கேம் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாய்.